அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இன்றைய பாடத்தில் 9ஆம் வகுப்பு வேதியியலில் பயன்பாட்டு வேதியியலில் இன்று நாம் காண வேண்டியது வேளாண் மற்றும் உணவு வேதியியல், தடயவியல் வேதியியல். வேளாண் மற்றும் உணவு வேதியியலை பொறுத்தவரை உலகில் 40% வேளாண் தொழிலையே நம்பியுள்ளனர். அதனால் வேளாண் தொழில் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தொழிலாக கருதப்படுகிறது. மக்களுடைய உணவு தேவை வேளாண் தொழிலையே நம்பியுள்ளது. இந்த வேளாண் தொழிலே உணவு வேதியியல். வேதியியலை பொறுத்தவரையில் வேளாண் வேதியியலில் உணவு சேர்க்கைகள், உணவு சேர்க்கைகள் என்பது வேதிப்பொருள்களை அடங்கியது தான். வேதிப்பொருள்கள் தான் உணவு சேர்க்கைகள், உணவு கெடாமல் பாதுகாப்பது. அதே போல் வேளாண் வேதியியலில் செயற்கை உரங்கள் இவற்றெல்லாமா வேதிப்பொருட்கள் அடங்கியது தான். வேதிப்பொருட்கள் அல்லாது வேளாண் வேதியியல் எதுவும் இல்லை. பூச்சிக்கொல்லிகள். பிறகு தடயவியல் வேதியியலை பொறுத்தவரை குற்ற பின்னணியில் வேதியியல் ஆய்வாளர்களுடைய பங்கு. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு ஊரிலே ஒரு திருட்டு வழக்கு ஒன்று வருகிறது. அந்த திருட்டை வேதியியலின் கொள்கைப்படி விசாரிக்க வேண்டும். ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் செய்தவர்கள் விட்டு சென்ற இரத்த மாதிரிகள், கருவிகள், கத்திகள் அவற்றினுடைய பகுப்பாய்வு செய்து வேதியியல் ஆய்வாளர்கள் கொள்கைப்படி பகுப்பாய்வு செய்து அந்த குற்றங்களை கண்டறிதல். அது வந்து தடயவியல் வேதியியல்னு சொல்லுவோம். தடயவியல் வேதியியலிலும் வேதி சேர்மங்களுடைய பண்புகள் நமக்கு, கொள்கைகள் நமக்கு பயனுடையதாக உள்ளது. அப்புறம் இந்த வேளாண் பயன்பாட்டு வேதியினுடைய பயன்பாடுகளையும் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்ப்போம். வேளாண்மை வேதியியல். வேளாண்மை வேதியியலை பொறுத்தவரை வேளாண் உற்பத்தி, உணவு தயாரித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் இவற்றுக்கு நாம் என்ன பயன்படுத்துவோம்னா வேதியியல் மற்றும் உயிர் வேதியியல் அறிவை பயன்படுத்துவது மற்றும் வேதியியல் கொள்கைகளை பயன்படுத்துவது, இதுதான் வேளாண் வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தாவரங்கள், விலங்குகள், பாக்டீரியாக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பாடப்பிரிவு தான் இந்த வேளாண் வேதியியல் சொல்லுவோம். வேளாண் வேதியியலில் வேதியியல் ஆய்வாளர்கள் மற்றும் உயிர் வேதியியல் ஆய்வாளர்கள் உணவை நிலையான வழியில் மக்களுக்கு வழங்க, நமது சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள், பூச்சிக்கொல்லிகள், செயற்கை வேதி உரங்கள் இவற்றையெல்லாம் உருவாக்கினர், கண்டுபிடித்தனர். இவற்றை கொண்டு மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அதிகப்படியான மகசூல் போன்ற சில இலக்குகளை குறிக்கொண்டு பயிர் மகசூல், அதாவது பயிர் மகசூல் மற்றும் கால்நடைகளை அதிகரித்தல். இப்போ மகசூல் அதிகமாக இருந்தால் தான் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு உணவு தேவையான அளவு கிடைக்கும். அதே போல் கால்நடைகள், கால்நடைகளும் நம்ம வேளாண் வேதியியலில் தான் வருது. கால்நடைகள், பால் வளம் இதெல்லாம் வந்து வேளாண் வேதியியலில் தான் வருது. அதிகப்படியான பால், பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து வேளாண் வேதியியலில் வருது. அதனால் பயிர் மகசூல் மற்றும் கால்நடைகளை அதிகரித்தல். இது அடுத்தபடியாக உணவு தரத்தினை மேம்படுத்துதல். இப்போ எடுத்துக்காட்டாக உணவினுடைய தரம், இப்போது நெற்பயிர்கள் நம்ம விளைவிக்கிறோம். நெற்பயிர்களில் 90 நாட்களில் வரக்கூடிய நெற்பயிர்களும் இருக்குது. அதே போல் 120 நாட்கள், 160 நாட்கள், 180 நாட்கள் வரக்கூடிய நெற்பயிர்களும் இருக்குது. அந்த மாதிரி நெற்பயிர்கள் மிகப்பெரிய விளைச்சல் அதிகமாகக்கூடிய நெற்பயிர்கள், அந்த நெல்லினுடைய தரம் பூச்சிகள் தாக்காத இருக்கக்கூடிய வகையில் இருக்குமாறு உணவினுடைய தரத்தை மேம்படுத்துதல், உணவு உற்பத்திக்கான செலவினை குறைத்தல். இப்போது செலவுன்னு பார்த்தீங்கன்னா 90 நாளுக்குள்ள விளைய வைக்கக்கூடிய பொருட்களை நாம் 150 நாட்கள், 160 நாட்கள் கொண்டு செல்லும்போது விவசாயிக்கு அதிகப்படியான செலவு ஏற்படுகிறது. இந்த மாதிரி உணவு உற்பத்திக்கான செலவினை குறைத்தல், இதுதான் வேளாண் வேதியியலுடைய இலக்குகள். அதாவது பயிர் மகசூல், கால்நடைகளை அதிகரித்தல், உணவு தரத்தை மேம்படுத்துதல், உணவு உற்பத்திக்கான செலவினை குறைத்தல், இதெல்லாம் வேளாண் வேதியியலுடைய இலக்குகளாக நாம் கருதுவோம். அடுத்து வேளாண் வேதியியலுடைய பயன்பாடுகள். இப்போது மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு வேளாண் பொருட்களுடைய விளைச்சலை அதிகரிக்கணும், நோய்களிலிருந்து பாதுகாக்கணும், வேதியியல் கொள்கைகள் மற்றும் வேதிவினைகளை இதற்காக நாம் பயன்படுத்தணும், இதுதான் வேளாண் வேதியியலுடைய பயன்பாடுகள். சரி, இப்போது வேளாண் வேதியியலுடைய பயன்பாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேதிப்பொருட்கள் நம்ம வேளாண் வேதியியலில் பயன்படுத்துகிறோம், அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் அதை பார்ப்போம். முதல்ல மண் பரிசோதனை.
ரெண்டாவது வேதி உரங்கள், செயற்கை வேதி உரங்கள். அடுத்து பூச்சிக்கொல்லிகள். இது மூன்று தான் நம்ம பரவலாக பயன்படுத்தக்கூடிய முறைகள், வேதிப்பொருட்களை பயன்படுத்தக்கூடிய முறைகள். மண் பரிசோதனையை பொறுத்தவரையிலும் மண்ணினுடைய பிஹெச்ங்கிறது இப்போ 1-14 வரையில் இருக்கும் பிஹெச் அளவீடு. அந்த 7 கீழே இருந்தால் அதை வந்து அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம். 7 கீழே இருந்தால், 7 விட அதிகமாக போனால், 7-14 வந்து காரத்தன்மையுடைய அப்படின்னு சொல்லுவோம், காரத்தன்மைன்னு சொல்லுவோம். இப்போது சில பயிர்கள் அமிலத்தன்மையுடைய மண்ணில் விளையும், சில பயிர்கள் காரத்தன்மையுடைய மண்ணில் தான் வளரும். அப்போது அதுக்கு அவசியமானது என்னன்னா, மண் பரிசோதனை மிகவும் அவசியம். மண் பரிசோதனையில் பிஹெச் அளவிடணும், அடுத்து மண்ணுடைய அமைப்பை அளவிடணும், அடுத்தடுத்து மண்ணில் இருக்கக்கூடிய துகள்களுக்கிடையான இடைவெளி. இப்போ மண்புழு உரங்களை சில இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம், அது இயற்கை உரம் தான். அந்த மண்புழு என்ன செய்யும், நிலத்திற்கு அடியில் போய் மண்ணினுடைய மண் துகள்களுக்கு இடையேயான இடைவெளியை அதிகப்படுத்தும். அப்போ இடைவெளி அதிகப்படுத்தினா என்னாகும், காற்று மண் துகள்களுக்கிடையே சென்று வரும், காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் போன்ற சத்துக்களை அந்த மண்ணானது தாவரத்திற்கு அளிக்கும். அப்போ மண் துகள்களுக்கு இடையான இடைவெளியும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்காக தான் நம்ம மண் பரிசோதனை செய்கிறோம். இரண்டாவதாக வேதியியல் உரங்கள். வேதியியல் உரங்கள் என்பது செயற்கை வேதிப்பொருள்கள் தான். இவை தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக பயன்படுகிறது. இதில் எடுத்துக்காட்டாக அமோனியம் நைட்ரேட், கால்சியம் பாஸ்பேட், என்பிகே போன்ற உரங்கள். இதில் பெரும ஊட்டச்சத்துக்கள், நுண் ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த பெரும ஊட்டச்சத்துக்கள் என்பது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் சொல்லுவோம். அதே போல் நுண் ஊட்டச்சத்துக்கள் எதுன்னு சொல்லுவோம்னா, கந்தகம், மெக்னீசியம், மேங்கனீஸ், ஜிங்க் இதெல்லாம் வந்து நுண் ஊட்டச்சத்துக்கள் சொல்லுவோம். இந்த பெரும ஊட்டச்சத்துக்களும் நுண் ஊட்டச்சத்துக்களும் தாவரங்களுக்கு செயற்கை உரங்களாக நமக்கு அளிக்கப்படுகிறது. தாவரங்களுடைய தேவையை பொறுத்து இவை தனித்தனியாகவோ அல்லது கலவையாகவோ நமக்கு அளிக்கப்படுகிறது இந்த வேதி உரங்கள். அடுத்ததாக பூச்சிக்கொல்லிகள். பூச்சிக்கொல்லிகளை பொறுத்தவரையிலும் பூச்சிகள் மற்றும் புழுக்களிலிருந்து தாவரங்களை பாதுகாப்பதற்காக நம்ம அளிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் கூட வட மாநிலங்களில் வெட்டுக்கிளிகள், பாலைவன வெட்டுக்கிளிகள் விளைச்சலை அதிகமாக தாக்கின அப்படின்னு நம்ம செய்தித்தாள்களில் படித்தோம். அந்த வெட்டுக்கிளிகளை வந்து பாதுகாக்கிறது, வெட்டுக்கிளிகளிலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் நம்ம இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை தான் பயன்படுத்த வேண்டியுள்ளது. அந்த பூச்சிக்கொல்லிகளில் எடுத்துக்காட்டாக குளோரினேற்றம் செய்யப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள், கார்பமேட் இதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை வந்து பூச்சிகளிலிருந்தும் புழுக்களிலிருந்தும் நாம் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி வேதியினுடைய பயன்பாடுகளை பொறுத்தவரை செயற்கை வேதி சேர்மங்கள் இல்லாத வேளாண்மையும் சமீப காலங்களாக செயல்படுத்த இயலவில்லை. ஏன்னா அதுக்கான மகசூல், விளைச்சல் இதெல்லாம் அதிகப்படியாக தேவையின் பொறுத்து அறிவியல் வேதியியல் அறிஞர்கள், உயிர் வேதியியல் அறிஞர்கள்லாம் இது நமக்கு அளித்தவை தான் இந்த கண்டுபிடிப்புகள் தான் இந்த நம்ம வேதி சேர்மங்கள், அதனுடைய பயன்பாடுகளும். வேளாண் வேதியியலுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறப்பது உணவு வேதியியல். உணவு வேதியியல் என்பது உணவின் வேதியியல். உணவுகள், நாம் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே வேதிப்பொருட்களால் ஆனது தான். உதாரணமாக கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், புரதங்களாக இருக்கட்டும், கொழுப்புகளாக இருக்கட்டும், வைட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே வேதிப்பொருட்களாக ஆனது தான். நம் சமையலர் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொருட்கள் எல்லாமே வேதிப்பொருட்கள் தான். நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வேதிப்பொருட்கள் தான். உணவுப் பொருட்களும் அதில் அடங்கியவை தான். அந்த மாதிரி வேதிப்பொருட்கள் தான் உணவுகள், உணவுகள் தான் வேதிப்பொருட்கள் நாம் சொல்லுவோம். இதில் மூன்று வகையான உணவுகள் இருக்குது. அந்த உணவுப் பொருட்கள், இந்த உணவு வேதியியலை பொறுத்தவரையிலும் உணவை பயன்படுத்துதல், அதை பகுப்பாய்வு செய்தல், பதப்படுத்துதல், டின்களில் கலன்களில் அடைத்து வைத்தல் இதெல்லாம் தான் சேர்ந்தது தான் நம்ம உணவு வேதியியல் சொல்லுவோம். உணவு இப்போ பேக்கெட்டுகளில் அடித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட்டே இருக்குதுன்னா அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கும், இத்தனை நாள் தான் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம பயன்படுத்த வேண்டும். சில பாக்கெட்டுகளில் சில உணவுகள் இருக்கும், இதை இத்தனை நாள் தான் பயன்படுத்தணும். இப்போது காளான்களை வச்சுருக்கிறாங்க பேக்கெட்டில், அதுக்கு ஒரு நாள் தான், அதிகபட்சமாக ஒரு நாள் தான் வச்சுருப்பாங்க. அதே கீரைகள் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு அடைச்சி வைக்கிறோம். அது எதுக்காக ஃப்ரிட்ஜில், அது வெப்பநிலையால் சிதைவடையாமல் இருப்பதற்காக நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடைச்சி வைக்கிறோம் உணவுப் பொருட்களை. இப்போ நம்ம வீட்லேயே தேங்காய் பயன்படுத்துகிறோம், ஒரு தேங்காய் உடைச்சோமா அரை மூடி தேங்காயை பயன்படுத்திய பிறகு மீதி அரை மூடி தேங்காய் என்ன பண்ணுறோம், ஒரு உப்பில் போட்டு வைக்கிறோம்.
அப்போ அது நம்ம அன்றாடம் பார்க்கோம். உப்புங்கிறது என்னன்னா அந்த தேங்காயை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ். அதுவும் ஒரு உப்புங்கிறது ஒரு வேதிப்பொருள் தான், சோடியம் குளோரைடுங்கிற வேதிப்பொருள் தான். அது என்னாகுது, ஒரு பதப்படிப்பு தான். அந்த தேங்காயை நமக்கு கிருமிகளிலிருந்து, நுண்ணி கிருமியிலிருந்து கெடாமல் பாதுகாப்பதற்காக பயன்படுது. அது ஒரு சில பொருட்களில் நம்ம என்ன பண்ணுறோம், தேனில் ஊற வச்சிடறோம். சில பழங்களை, சில விதைகளை என்ன பண்ணுறோம், தேனில் ஊற வச்சிடறோம். தேனும் ஒரு இயற்கையான உணவு பதப்படுத்தின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உணவை பதப்படுத்துதல், கலன்களில் அடைத்தல், இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உணவு வேதியல்னு சொல்லுவோம். இதில் பதப்படுத்தக்கூடிய பொருட்கள், சில பொருட்கள் செயற்கையான வேதிப்பொருட்களும் இருக்குது உணவை பதப்படுத்துவதற்காக. சோடியம் பென்சோயேட்டு, சோடியம் நைட்ரைட்டு, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், செயற்கையான உணவை பதப்படுத்தக்கூடிய காரணிகளாக நம்ம வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறோம். உணவை பொறுத்தவரையில் மூன்று வகையான உணவுகள் இருக்குது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவில். அது உடல் வளர்ச்சி உணவுகள், ஆற்றல் அளிக்கும் உணவுகள், பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள். உடல் வளர்ச்சி உணவுகள்ங்கிறது என்னென்னு கேட்டிங்களா, புரோட்டீன்ஸ் தான், புரதங்கள் தான். இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு சுமாராக தோராயமாக ஓராண்டுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பாங்க. அதே போல் கால்நடைகளும் அப்படி தான், கன்று ஈன்ற பிறகு சுமார் ஒரு ஆறு மாதம், குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாக அது கன்றுகள் என்ன பண்ணும், பால் மட்டும்தான் என்ன குடிக்கும். அப்போ பால்கள் வந்து என்ன, அது புரோட்டீன் கண்டென்ட் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து புரோட்டீன்கிறது என்னென்னா உடல் வளர்ச்சி உணவுகள்னு சொல்லுவோம், அதில் வரும். அடுத்து ஆற்றல் அளிக்கும் உணவுகள்ங்கிறது என்னென்னா கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது மாவு பொருட்கள், கார்போஹைட்ரேட்டு, குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே என்னது, ஆற்றல் அளிக்கும் உணவுகள். ஆற்றல் அளிக்கக்கூடியது உடல் அன்றாட உடல் இயக்க செயல்களுக்கு, இப்போ கண் இமைக்கிறதுக்கு கூட நமக்கு ஆற்றல் தேவைன்னு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து ஆற்றல் அளிக்கக்கூடிய உணவுகள் தான் இந்த கார்போஹைட்ரேட்டுகள்னு சொல்லுவோம், மாவு பொருட்கள்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உணவுகள். பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உணவுகள்ங்கிறது என்னன்னா குறைபாடு உடைய நோயை உண்டாக்காமல் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள், வைட்டமின்கள், இதெல்லாம் வந்து குறைபாட்டு நோய்களை தவிர்க்கக்கூடிய உணவுகள். குறைபாட்டு நோய்கள் இப்போ உடல் சில குறைபாடுகள் ஏற்படுதுன்னா இந்த உணவுகளால் குறைபாடு இருக்கும், வைட்டமின்களால் குறைபாடு. வைட்டமின் சி குறைபாட்டுனால ஸ்கர்வி நோய் ஏற்படும், வைட்டமின் டி குறைவுனால ஏற்படும், வைட்டமின் இனால் குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரி குறைபாட்டு நோய்களிலிருந்து தவிர்ப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் தான் பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள்னு சொல்லுவோம். இதில் வைட்டமின்கள், தாது உப்புக்கள், இதெல்லாம் நம்ம பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள்னு சொல்லுவோம். இந்த மூன்று வகையான உணவுகளும், உடல் வளர்ச்சி உணவுகள், ஆற்றல் அளிக்கும் உணவுகள், பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள், இந்த மூன்று உணவுகளும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் சரி விகிதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி மூன்று உணவுகளையும் சரி விகிதத்தில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே நான் அந்த உணவுக்கு பேர் சரி விகித உணவுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தபடியாக உணவு வேதியியலோட இலக்கு என்ன, எய்ம் என்ன, அந்த உணவு வேதியியலோட எய்ம் என்ன. இப்போ மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி உணவு நமக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது. அந்த தேவை அதிகமாக இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் நமக்கு அதிகப்படியான விளைச்சல் இருக்கும். இப்போ தக்காளி ஒரு சில நேரங்களில் தக்காளி அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த தக்காளியை நம்ம என்ன பண்ணோம், பதப்படுத்தி வைக்கணும். வரும் மாதங்களில், வருங்காலங்களில் என்ன பண்ணோம், அந்த தக்காளியுடைய விளைச்சல் குறையலாம். அப்போ அதிகமாக நமக்கு எப்போ விளையுதோ அந்த விளையக்கூடிய உணவுப் பொருளை நம்ம பயன்படுத்தி பதப்படுத்தி பாதுகாத்து வைக்கணும். அதுதான் வந்து அதுவும் முக்கியமான ஒன்று. அதே போல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் தேவையின் அடிப்படையில் நீடித்த நிலையான வழியில் அனைவருக்கும் என்ன ஆகணும், உணவு வழங்கணும். அப்போ உணவு வழங்கணுன்னா இந்த நமக்குன்னு ஒரு உணவு வேதி இருக்குன்னு ஒரு இலக்கு வேணும். அந்த இலக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்களாக இருக்கணும், அந்த ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் இருக்கணும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்களால். எடுத்துக்காட்டாக உணவுகளில் இருக்கக்கூடிய வேதியியலில் ஊட்டச்சத்துக்களாக நம்ம வந்து புரதங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள், இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்துக்களாக உள்ளது. இதை நாம் வந்து இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் அழியாமல் குறையாமல் பாதுகாக்கணும். அடுத்த நேரத்தில் உணவு சேர்க்கைகள்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு கொள்கையில் உணவு சேர்க்கைகள் என்பதும் செயற்கை வேதிப்பொருட்கள் தான் உணவு சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். செயற்கை வேதிப்பொருட்கள் என்பது என்னன்னா உணவு கெடாமல் பாதுகாக்கக்கூடிய உணவு பதப்படுத்தி, அடுத்து செயற்கை இனிப்பு சுவையூட்டிகள், இனிப்பூட்டிகள், சுவையூட்டிகள், அடுத்தபடியாக எதிர் ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் உணவு சேர்க்கைகள். இதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே செயற்கை வேதிப்பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த செயற்கை வேதிப்பொருட்கள் நம்ம சில சிறப்பான செயல்பாடுகளுக்காக உணவில் சேர்க்கப்படக்கூடிய வேதிப்பொருட்கள், அதுதான் நம்ம உணவு சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். உணவு சேர்க்கைகளை நாம் இப்போது பார்ப்போம். உணவு சேர்க்கைகள் என்பது உணவு கெடாமல் இருப்பதற்காகவோ, உணவில் சில நிறமிகளை சேர்ப்பதற்காகவோ, இனிப்பூட்டிகளாகவோ, சுவையூட்டிகளாகவோ, இதில் அல்லது எதிர் ஆக்சிஜனேட்டிகளாகவோ சேர்க்கக்கூடிய செயற்கை வேதிப்பொருட்களை தான் நம்ம உணவு சேர்க்கைகள்னு சொல்லுவோம். இதில் உணவு பதப்படுத்திகள் என்பது வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சோயிக் அமிலம்,
சோடியம் நைட்ரேட் இதெல்லாம் உணவு பதப்படுத்திகளாக பயன்படுத்துவோம். இந்த உணவு பதப்படுத்திகள்லாம் என்னன்னா உணவு நுண்ணுயிரிகளிலிருந்து பாதுகாக்கப்படும், அதுதான் அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வேதிப்பொருட்கள் தான் உணவு பதப்படுத்திகள்னு சொல்லுவோம். அடுத்தது நிறமிகள். நிறமிகள் என்பது உணவிற்கு இனிய நிறங்களை தரக்கூடியவை. கரோட்டினாய்டுகள், ஆந்தோசைனின், குர்குமின் இதெல்லாம் நிறமிகளாக உணவுக்கு சில எடுப்பான நிறங்களை கொடுக்கக்கூடியவை, அதுதான் நிறமிகளாக பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள். அடுத்ததாக செயற்கை இனிப்பூட்டிகள். இந்த இனிப்பூட்டிகள் செயற்கை இனிப்பூட்டிகள்னு சொல்லுவோம், அதாவது சாக்கரின், சைக்ளமேட் இதெல்லாம் செயற்கை வேதிப்பொருட்கள், இது இனிப்பூட்டிகளாக பயன்படுத்துவோம். அடுத்து சுவையூட்டிகள், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம வீட்டிலே பயன்படுத்துவோம், நிறைய வீட்டிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், அஜினோமோட்டோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அஜினோமோட்டோங்கிறது என்ன, இது ஒரு வகையான சுவையை உண்டாக்குவதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான், அதை தான் சுவையூட்டிகள்னு சொல்லுவோம். அதாவது மோனோசோடியம் குளுட்டமேட், கால்சியம் டைக்ளுட்டமேட் இதெல்லாம் வந்து சுவையூட்டிகளாக பயன்படுத்துவோம். அடுத்து எதிர் ஆக்சினேட்டரிகள். எதிர் ஆக்சினேட்டரிகள் என்பவை உணவு ஆக்சினேற்றம் அடைந்து கெடாமல் இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் எதிர் ஆக்சினேட்டரிகள். இது இதய குறைபாட்டிற்காகவும் நம்ம இந்த எதிர் ஆக்சினேட்டரிகளை பயன்படுத்துவோம். வைட்டமின் சி, வைட்டமின் இ, கரோட்டின் இதெல்லாம் எதிர் ஆக்சினேட்டராக நாம் பயன்படுத்துவோம். இதெல்லாம் வந்து உணவு சேர்க்கைகள் எனப்படும் வேதிப்பொருட்கள் தான். இந்த உணவு பதப்படுத்திகள், நிறமிகள், செயற்கை இனிப்பூட்டிகள், சுவையொட்டிகள், எதிர் ஆக்சினேட்டுகள். இப்போ இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது தடயவியல் வேதியியல். தடயவியல் வேதியியல் என்பது என்னன்னு கேட்டிங்களா, நம்ம செய்தித்தாள்கள் அன்றாடம் பார்க்குறோம், கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு என்ற இது போன்ற குற்ற செயல்கள் நிறைய நம்ம தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் நிறைய பார்க்கிறோம். அதில் நாம் தொலைக்காட்சியிலே பார்க்கும்போது கூட தெரியும், சில அறிவியல் வேதியியல் ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு லென்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு லென்ஸ் வச்சுட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு பவுடர் போட்டு இப்படி ஒரு திருட்டு ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா அந்த பீரோவுடைய கைப்பிடிகள், கதவுனுடைய கைப்பிடிகள்லாம் ஒரு பவுடர் மாதிரி போடுவாங்க, ஒரு ப்ரஷ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க, லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம தொலைக்காட்சிகளில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கைரேகைகளே பார்ப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் திருட்டு நடந்திருக்குதுன்னா அந்த வீட்டில் திருடன் வந்து ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு சென்றிருப்பான் அப்படிங்கிற நோக்கில் வந்து தடயவியல் ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுவாங்க, லென்ஸ் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல கைரேகை இருக்குதா, குற்றவாளிகள் விடுபட்டு போன ஏதாவது அவருடைய தடயங்கள் ஏதாவது இருக்குதா. தடயங்கள்ன்றது அவர் விட்டு சென்ற ஆதாரங்கள். இப்போ அவர் ஒரு பேனா கூட பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பார், அது கீழே போட்டு போயிருக்கலாம் திருடன், அல்லது ஒரு கைரேகையை விட்டுட்டு போயிருக்கலாம். அவர் பயன்படுத்த, இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன், அவர் பயன்படுத்தக்கூடிய உடைமைகள், ஒரு கர்ச்சிப்போ, ஒரு அவர் பயன்படுத்துகிறப்போ தலைமுடி கூட கீழே விழுந்திருக்கலாம், நகம் கீழே விழுந்திருக்கலாம். அப்போ அந்த நகத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. முடியை எடுத்து என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்து யார் யார் மேலே சந்தேகம் இருக்குது, முன்னாடி இந்த திருட்டு வழக்குகளில் ஈடுபட்ட குற்றவாளிகளுடைய டிஎன்ஏ, அவர்களுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் சேமித்து வச்சுப்பாங்க. கணினியில் அவருடைய விவரங்கள் எல்லாம் சேமித்து வைப்பிருக்காங்க, வைத்திருப்பார்கள். அதனோட கம்பேர் பண்ணி நம்ம திருட்டு வழக்குகளை, அந்த குற்றங்களை யார் செய்தார்கள்ங்கிறது கண்டுபிடிப்பாங்க. இதை தான் நம்ம தடயவியல் வேதியியல்னு சொல்லுவோம். இதில் விசாரணைகளில், இந்த குற்றவியல் விசாரணைகளில் வேதியினுடைய கொள்கைகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்துவாங்க. இதுலேயும் நிறைய வேதிப்பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்துவாங்க. இந்த கைரேகைகளை எடுக்கக்கூடிய நுட்பங்களாக இருக்கட்டும், இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த இரத்த சோதனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவாங்க, சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தான் அந்த குற்றங்களை கண்டறிவாங்க. அந்த வேதிப்பொருட்கள் அல்லது வேதி கொள்கைகள் நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய வேதியியலுடைய பிரிவு தான் தடயவியல் வேதியியல்னு சொல்லுவோம். இது தடய அறிவியலுடைய ஒரு பிரிவு தான் தடயவியல் வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதனுடைய இலக்குகள் என்ன, குற்ற பின்னணியினுடைய ஆய்வில் இந்த வேதியியல் ஆய்வாளர்கள் அவர்களுடைய இலக்கு என்ன, அவர்களுடைய முறைகள் என்ன, விசாரணை முறைகள் என்னென்ன படிகளில் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இதை பொதுவாக 4 படிகளில் இந்த வேதியியல் ஆய்வாளர்கள் சான்றுகளை சேகரிப்பாங்க. முதல் படியாக ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்வாங்க, கலந்துரையாடல் செய்வாங்க, அடுத்தது கண்டுபிடிப்பினுடைய அறிக்கைகளை தாக்கல் செய்வார்கள். சான்றுகள் சேகரிப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்களா, ஒரு குற்றம் நடந்த நிகழ்வில் அந்த இடத்துல கத்தி, அவர் விட்டு சென்ற கருவிகள், ஏதாவது குற்றவாளிகள் விடுபட்டுள்ள அவருடைய உடைமைகள், ஏதாவது தடயங்கள் ஏதாவது இருக்குதான்னு முதல்ல அந்த சான்றுகளை சேகரிப்பார்கள். அடுத்தது இரண்டாவது கட்டமாக அந்த ஆதாரங்களை வைத்து கொண்டு இரத்தத்தினுடைய சோதனை, இரத்த டெஸ்ட் எடுப்பாங்க. இரத்தங்கள், இரத்த மாதிரிகள் ஏதாவது இருந்தால் அதனை சோதனை செய்து அது என்ன பிளட் குரூப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக அந்த இதனுடைய டிஎன்ஏ, இப்போ ஒரு முடியோ அல்லது நகமோ இருக்குது அல்லது இரத்தமாகவோ இருக்குது, அதில் என்ன அதனுடைய டிஎன்ஏ ஆய்வு செய்வாங்க.
அதனால் இரத்த சோதனை மற்றும் டிஎன்ஏ ஆய்வு இதெல்லாம் இந்த ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்வாங்க. அடுத்தது கலந்துரையாடலை பொறுத்தவரையில் காவலர்கள், துப்பறிவாளர்கள், அடுத்ததாக தடயவியல் ஆய்வாளர்கள், இந்த மூன்று பேரும் இந்த ஆதாரங்கள் சான்றுகள் இதெல்லாம் கொண்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த குற்றம் எந்த நடந்திருக்கலாம், யாரால் நடந்திருக்கலாம், எந்த நேரத்தில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்வாங்க. இப்போது நைட்டு ஒரு 12 மணிக்கு திருட்டு நடந்திருக்குது, இல்லை நைட்டு விடிய காலை 4 மணிக்கு திருட்டு நடந்திருக்குது, அதெல்லாம் என்றால் இவர்களுடைய கலந்துரையாடல் ஆதாரங்கள், அவருடைய இரத்த மாதிரிகள், கருவிகள் இதனுடைய பயன்படுத்தி தான் நம்ம கலந்துரையாடல் செய்து கண்டுபிடிப்பாங்க. அடுத்து கண்டுபிடிப்பினுடைய அறிக்கை தயார் செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். இதுதான் வந்து குற்ற பின்னணி ஆய்வில் வந்து தடயவியல் வேதியியலாளர்களுடைய ஆய்வுகள் இந்த 4 படிகளில் நடக்கும். சரி, இந்த ஆய்வுகளில் நடந்ததுக்கு முன்னாடி வேதியியல் சேர்மங்கள் எந்தெந்த படிகளில் நமக்கு பயன்படுது, தடயவியல் வேதியியலுடைய வழிமுறைகள் என்னென்ன, அது எந்தெந்த வழிமுறைகளில் எங்கெங்கு பயன்படுகிறது, வேதி சேர்மங்கள் அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வேதியியல் கொள்கைகள் மற்றும் முறைகளை பயன்படுத்தக்கூடிய தடயவியல் வேதியியல் குற்ற விசாரணைக்கு ஒரு 3 வழிமுறைகளில் ஆய்வுகளில் பயன்படுத்துகிறாங்க, நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க. இந்த இடத்த பொறுத்தவரையிலும் கைரேகை பதிவு, உயிரியல் அளவீட்டியல், ஆல்கஹால் பரிசோதனைன்னு 3 இடங்களில் வேதி சேர்மங்களை பயன்படுத்துகிறாங்க. முதல்ல கைரேகை பதிவு பார்ப்போம். கைரேகை பதிவை பொறுத்தவரையிலும் குற்றம் நடந்த இடத்துல மிகப்பெரிய ஆதாரமே கைரேகை தான். இப்போ அது திருட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொலையாக இருக்கட்டும், அந்த இடங்களில் சம்பவம் நடந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, ஒரு சேகப்பு டேப் வச்சு கயிறு போட்டு என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. அயலார்கள் வேறு யாரும் வந்து உள்ளே நுழையாமல் பார்ப்பாங்க. மற்றவர்களுடைய கைரேகைகள் பதியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பகுதியை தனிமைப்படுத்துவாங்க, குற்றம் நடந்த இடத்தை தனிமைப்படுத்துவாங்க. வேறு அயல் நபர்கள் யாரும் உள்ளே செல்லாதவாறு தனிமைப்படுத்துவாங்க. தனிமைப்படுத்திய பிறகு ஒளி டார்ச் லைட்டு லைட் அடித்து பார்ப்பாங்க. கருப்பு நிற துகள்கள் போட்டு அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஒரு இடத்துல ரேகைகள் உள்ளதா என்று ஆய்வு செய்வாங்க. இப்போ பொதுவாக தாள்கள், புத்தகங்கள் இந்த மாதிரி இடங்களில் கைரேகைகள் அதிகமாக பதியாது, அவ்வளோ எளிதாக பதியாது, அவ்வளோ எளிதாக தெரியாது. அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ண, நின் ஹைட்ரின் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்தி ரேகைகளை கண்டுபிடிப்பாங்க. நின் ஹைட்ரின்ங்கிறது ஒரு வேதிப்பொருள், செயற்கை வேதிப்பொருள்கள். அந்த வேதிப்பொருள்கள் என்ன பண்ணும், குற்றவாளியினுடைய கைரேகையில் உள்ள அமினோ அமிலத்தோடு வினைபுரிந்து ஊதா நேரத்தை தரும். அந்த ஊதா நேரத்தை வச்சு ரேகை எந்த இடத்துல இருக்குதுன்னு ரேகையை கலெக்ட் செய்வார்கள். அதுபோல் கைரேகைகளை பதிவு செய்து அந்த கைரேகைகள் ஏற்கனவே பழைய குற்றவாளிகளுடைய கைரேகைகளை நம்ம வச்சுருப்பாங்க, அதனுடன் ஒப்பீடு செய்து அந்த குற்றங்களை கைரேகை பதிவை ஆராய்ச்சி செய்வாங்க. அடுத்ததாக உயிரியல் அளவீட்டியல். உயிரியல் அளவீட்டியல் என்பது குற்றம் நடந்த இடத்துல குற்றவாளியினுடைய தடயங்கள், இப்போ எடுத்துக்காட்டாக கால் அடி தடம் இருக்குது, அந்த காலுடைய நீளம், அந்த 5 விரல்களுடைய அகலம், ஒவ்வொரு விரல்களுடைய நீளம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு படியாக அளப்பாங்க. அப்போது ஏற்கனவே குற்றவாளிகளுடைய தகவல்கள் கணினியில் சேகரித்து வைத்திருப்பார்கள். அந்த கணினியில் சேகரித்து வைத்த தகவல்களோடு இங்கே குற்றம் நடந்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட அளவுகளையும் ஒப்பீடு செய்து அந்த உயிரியல் அளவீட்டியல் முறையில் வேதியியல் முறையில் ஆய்வு செய்து அந்த குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள். அதுதான் உயிரியல் அளவீட்டியல்னு சொல்லுவோம். அடுத்து ஆல்கஹால் பரிசோதனை. இந்த ஆல்கஹால் பரிசோதனையை பொறுத்தவரையிலும் எத்தனாலுடைய அளவு, அதாவது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவர்கள் அவங்க எவ்வளோ ஆல்கஹால் பருகியிருக்கிறாங்க, இல்லை ஆல்கஹால் பருகியிருக்கிறார்களா இல்லை வருகாமல் இருக்கிறா, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா இல்லை குடிக்காமையே வாகனம் ஓட்டிருக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. யார், இது வந்து டிராஃபிக் போலீஸ் தான் இந்த சோதனையை செய்வார்கள். அவர்கள் கையில் ஒரு அனலைசர் இருக்கும், பிரீத் அனலைசர்னு பேர். அந்த பிரீத் அனலைசரில் இருக்கக்கூடியது என்னன்னா வேதிப்பொருள்கள் தான். அதில் என்னன்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை. இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை மூலம் தான் இந்த பிரீத் அனலைசர் மூலம் நம்ம என்ன பண்ணுவாங்க, வாகனம் ஓட்டிகள் வந்து என்ன எத்தனால் பருகி இருக்கிறார்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்காக அங்கே வேதியியல் கொள்கையை பயன்படுத்தி வேதிவினை பயன்படுகிறது. இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வேதிவினை அதில் என்ன இருக்குன்னா, அந்த பிரீத் அனலைசரில் பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கும், ப்ளஸ் நீர் இருக்கும், அப்புறம் சில்வர் நைட்ரேட் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணோம், வாகன ஓட்டியினுடைய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய எத்தனால் அதனுடன் கலந்து எத்தனால் எத்தனோய்க்கு அமிலமாக மாறும், எத்தனால் எத்தனோய்க்கு அமிலமாக ஆக்சிஜன் ஏற்ற முடியும். அப்போ என்னாகும், இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் என்னாகும், குரோமேட்டாக மாறும். அதாவது டைக்ரோமேட் அயனி குரோமிக் அயனியாக மாறும். இந்த டைக்ரோமேட் அயனியினுடைய நிறம் ஆரஞ்சு நிறம்,
குரோமிக் அயனுடைய நிறம் பச்சை நிறம், ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறி நின்றுச்சுன்னா அவர் எத்தனை நாளை பயன்படுத்தி இருக்கிறார், மது அருந்திருக்கிறார் என்று உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே காவல்துறை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். பொதுவாக இது வந்து சுவாச பாதையை பயன்படுத்தி, வாகனம் ஓட்டுபவருடைய சுவாசத்தை பயன்படுத்தி அவர் இரத்தத்தில் உள்ள ஆல்கஹாலுடைய அளவை, எத்தனாலுடைய அளவை நம்ம கண்டறியலாம். அதே போல் அவர் எவ்வளோ மது அருந்துகிறாருங்கிறத கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒளிப்பட கருவியை வைத்து ஒரிஜினலான மாதிரிகளை பயன்படுத்தி கலர் காம்பினேஷன் வச்சு நம்ம மருந்து அருந்தியதனுடைய அளவு எவ்வளோ மது அருந்திக்கிறாருங்கிறத கூட நம்ம இந்த ஆல்கஹால் பரிசோதனை மூலம் நம்ம கண்டறியலாம். இந்த ஆல்கஹால் பரிசோதனையும் ஒரு வேதிவினை தான், அதாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்கு வினை. எத்தனால் எத்தனோய்க்கு அமிலமாக மாறும், அதே போல் டைக்ரோமேட் அயனி குரோமிக் அயனியாக மாறும். டைக்ரோமேட் அயனியுடைய நிறம் ஆரஞ்சு, குரோமிக் அயனுடைய நிறம் பச்சை நிறம். இப்போ பழைய நடைமுறைகள் என்னென்னா, ஒரு ஒருவர் குடித்திருந்தார், அவர் ஸ்மெல்லை வச்சு என்ன பண்ணுவார், காவல்துறை என்ன பண்ணுவார், மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார். மருத்துவமனையில் என்ன பண்ணுவார், மருத்துவர் பிளட் டெஸ்ட் எடுப்பார், அவருக்கு ரத்தத்தில் உள்ள எத்தனாலுடைய அளவு எவ்வளோன்னு ஆய்வு செய்வார். பட் அதுக்கான தேவை இல்லை, இப்போ ஒரு நீடில் தேவை அந்த வாகன ஓட்டியினுடைய சிறையில் இருந்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணணும், அதுக்கு வந்து அவர் உடலில் ஊசியை செலுத்தணும். இதுக்கு தவிர்ப்பதற்காக தான் அந்த பிரீத் அனலைசரை பயன்படுத்துவாங்க. வாகன ஓட்டியினுடைய சுவாசத்திலிருந்து எத்தனாலுடைய அளவை கண்டறிந்து அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எத்தனாலுடைய அளவை கண்டறிவதற்காக இந்த ஆல்கஹால் பரிசோதனையை பயன்படுத்துவாங்க. இந்த தடையவியல் வேதியியலுடைய வழிமுறைகளில் கைரேகை பதிவு, உயிரியல் அளவீட்டியல், ஆல்கஹால் பரிசோதனை, இந்த மூன்று வழிமுறைகளை பயன்படுத்தி, இந்த மூன்று வழிமுறைகளிலுமே வேதி வினைகள் தான் பயன்படுத்தி குற்றவாளிகளை அடையாளம் கண்டறிவோம். இது வந்து வேதியியல் ஆய்வாளர்களுடைய ஒரு செயல்முறைகள்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த பாடப்பகுதியில் நாம் பார்த்த பயன்பாட்டு வேதியியலினுடைய பயன்களை பற்றி படிப்போம். எண்ணற்ற செயற்கை பொருள்களை தந்துள்ளது நமக்கு இந்த பயன்பாட்டு வேதியியல், அது நானோ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், மருந்தாக்கு வேதியியல் இருக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், மின்வேதியியலாக இருக்கட்டும், சாய வேதியியலாக இருக்கட்டும், அனைத்துமே எண்ணற்ற செயற்கை பொருள்களை தந்துள்ளது. அடுத்ததாக சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தருகிறது. இப்போது நானோ பொருட்கள்லாம் தொழில்துறையில் அதிகப்படியாக பயன்படுகிறது. செயற்கை பொருட்கள் இப்போ உரங்களாக இருந்தாலும் அதிகப்படியான பங்களிப்பை அறிகிறது விவசாயத்தில், பூச்சிக்கொல்லிகளாக விவசாயத்தில் பங்களிக்குது. அது மாதிரி சமுதாயத்தில் மிக முக்கிய பங்களிப்பை தருகிறது. குற்றங்களை கண்டறிவதிலும் நம்ம தடையவியல் வேதியியலில் மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது. பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரையில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் இந்த பயன்பாட்டு வேதியியல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மருந்துகள்லாம் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய மருந்து உற்பத்தி சந்தைன்னு சொல்லுவாங்க உலக நாடுகள் அனைத்துமே. அது மாதிரி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் மிகப்பெரிய பங்காற்றுவதற்கு காரணமே இந்த பயன்பாட்டு வேதியியல் தான். அடுத்தது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த வேதிப்பொருள்களை பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த பயன்பாட்டு வேதியியல் பயன்பாடுகள்ங்கிறது நமக்கு மிக முக்கிய அவசியமான ஒன்று. அனைத்து இடங்களிலும் நம்ம வேதிப்பொருள்களை பயன்படுத்தி கொண்டு தான் வருகிறோம். இன்றைய பாடப்பகுதியில் வேளாண் மற்றும் உணவு வேதியியல், தடையவியல் வேதியியல் இவற்றை பற்றி பார்த்தோம். இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைந்தது. நன்றி.